ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவா மசாலா தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ட்ரையாக கனவா வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ கனவா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கனவா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கனவா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் எண்ணெயில் பண்ணினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தேங்காய் தான். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணது. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னா அது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் வேகிறதுக்கு எப்படி உப்பு தேவைப்படுமோ அந்த மாதிரி தக்காளிக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா சேர்த்துடலாம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியா சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தனியாத்தூள் தேவைப்படாது. இது நான் தனித்தனியாக சேர்க்கறதுனால தனியாத்தூள். இப்போ கொஞ்சமாக வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலா நல்லா வெந்து வரதுக்காக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து மசாலா வேக விட்டுடலாம். இப்போ தண்ணியெலாம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க கனவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க அளவு எல்லாமே வந்து 1/2 கிலோ அளவுக்கு கனவாக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா கனவாலேருந்து நம்மளுக்கு நிறைய வந்து தண்ணி வரும். அது வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். கனவால் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா தண்ணி லீக்கேஜ் ஆகி வரும். இப்போ நல்லா வந்து மறுபடியும் கலரி விட்டுக்கலாம். தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா உப்பு பத்தாது. உப்பு சேர்த்துக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கனவா பொறுத்த வரைக்கும் மிளகும் கருவேப்பிலையும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மிளகு நல்லா இடித்து வச்சுருக்க மிளகு வந்து சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகு சேர்க்க சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இதுவே வந்துட்டு போதும், ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரையாக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸோட இதை வந்து கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.